ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜுரமும் குளிர் ஜுரத்திற்கான மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இன்றைக்கி டிப்ஸ்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஜுரம் குளிர்காலத்தில் எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது தான். இன்னும் சில பேருக்கு உடல் அலுப்பால் ஜுரம் ஏற்படும். புண் காயம் பெரிய அளவில் இருந்தாலும் அது ஜுரத்தை உண்டாக்கும். எந்த வகையான ஜுரமாக இருந்தாலும் இந்த மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதிகப்படியான சளியால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், கை கால் உடைச்சல்னால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், இன்னும் பித்தத்தால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 1, கருந்திராட்சை பழம். இனிப்பான கருந்திராட்சை பழமாக 50 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இந்த கருந்திராட்சையை வெந்நீரில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த கருந்திராட்சையை சாராக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சாரிலிருந்து 100 ml டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு கருந்திராட்சை பழச்சாரை வெறும் வயிற்றில் 1 நாளைக்கு 2 வேளையிலிருந்து 3 வேளை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. தேவைப்பட்டால் 1 நாள்லேருந்து 3 நாள் வரையும் இதே மாதிரி செஞ்சு 3 வேளை சாப்பிட்டுட்டே வாங்க. இந்த ஜூஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சாப்பிட்டுக்கலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் உட்கொள்ளலாம். இந்த ஜூஸை நம்ம சாப்பிட்டு வரனால ஈரக்குழாய்களில் உள்ள கட்டிகள், மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். காமாலை, வீக்கம், குமட்டல், வாந்தி இது எல்லாத்தையும் குணப்படுத்தும். ஜலதோஷம் விடாத ஜுரமும் குணமாகும். உடலுக்கும் நல்ல வலு தரும். இப்போ அடுத்ததாக சுத்தமான தேனும் எலுமிச்சம் பழம் பயன்படுத்தி ஒரு முறையை தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சம் பழம் நல்ல பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துக்கலாம். அந்த பழத்தை அளவு ரொம்ப இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வளோ சாறு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமான தேனை இதோட கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தரையில் வச்சு உருட்டி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சாறு நிறைய கிடைக்கும். எந்த அளவுக்கு நமக்கு எலுமிச்சம் பழச்சாறு கிடைக்குதோ அதே அளவுக்கு சுத்தமான தேன் சேர்க்கிறது. வெந்நீரை நல்லா ஆற வச்சு அந்த தண்ணீர்லேருந்து 100 ml டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணீரையும் எடுத்து வச்சுக்கோங்க. பெரியவர்களுக்கு இந்த தேனும் எலுமிச்சம் பழச்சாரும் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து 1/6 ஸ்பூன் அளவு பழச்சாரை எடுத்து 1/2 டம்ளர் தண்ணீரில் கலந்து சாப்பிடுங்க. இந்த மருந்தை 1 நாளுக்கு 4 வேளையாக 3 மணி நேரத்துக்கு 1 முறை நீங்கள் சாப்பிட்டு வர சகல விஷ ஜுரமும் குளிர் ஜுரமும் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய ஜுரமும் அதிகப்படியான சளியால் ஏற்படக்கூடிய கப ஜுரமும் பித்த ஜுரமும் இது போல் இன்னும் சகல ஜுரமும் தீரும். இன்னும் இருமல், வாந்தி, குமட்டலும் குணமாகும். ஜுரத்தால் ஏற்படக்கூடிய ருசியின்மையும் குணமாகும். உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும். தேகமும் நல்ல வலிமை பெறும். இன்னும் பல நோய்களை இந்த மருந்தால் குணப்படுத்தலாம். தேவைப்பட்டால் இந்த முறையை 1 நாள்லேருந்து 3 நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு 3 மணி நேரத்துக்கு 1 முறை 1 நாளைக்கு 4 வேளையாக நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அளவு முறைகள் நான் பெரியவர்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே சிறுவர்களாக இருந்தால் 4 ஸ்பூன் அளவு தேனும் எலுமிச்சம் பழச்சாறு கலந்த கலவையை சேர்த்துக்கலாம். வயதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் அளவு முறையை கூட்டி குறைச்சி
தண்ணீரோட கலந்து சாப்பிட்டு வரலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கஷாய முறையை பார்க்கலாம். வெந்தாமரை, இது சரஸ்வதி தேவிக்கு படைப்பாங்க. இந்த வெந்தாமரையோட இதழ்களை 4 5 இதழ்களை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணீர் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயாக வச்சுக்கோங்க. தண்ணி காயிறப்போ இந்த 4-5 வெந்தாமரை இதழ்களை அதில் போட்டு நல்லா காய்ச்சி அது 100 ml வத்தினதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்து வச்சதில் ஒருவேளை இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஒரு வேளையிலேருந்து 2 இந்த கஷாயத்தை இதே மாதிரி செஞ்சு வடிகட்டி சாப்பிட்டு வாங்க. பித்தத்தால் ஏற்படக்கூடிய ஜுரம், குமட்டல், வாந்தி, சகல விஷ ஜுரமும் இந்த மருந்தால் குணமாகும். இந்த கஷாயத்தை வடிகட்டி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளையிலேருந்து 2 இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வர ஜுரம், ஜன்னி குணமாகும். இன்னும் மூளைக்கும் நல்ல வலு தரும். இன்னும் இந்த கஷாயத்துக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்குது. தேவைப்பட்டால் இந்த கஷாயத்தை 2-3 நான் சொன்ன அளவு முறையில் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். மேல் சொன்ன அளவு முறை பெரியவர்களுக்கு 1 டம்ளர் சொல்லியிருப்பேன். அதோட வயதுக்கு குறைந்தவர்கள் 1/2 டம்ளர், 1/4 டம்ளர், 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு நீங்கள் வயதுக்கு தகுந்தாற் போல் கொடுத்து வர மேல் சொன்ன குணங்கள் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக மிளகு தூளை பயன்படுத்தி ஒரு முறையை பார்க்கலாம். மிளகு தூள் எல்லா பலசரக்கு கடைகள்லேயுமே கிடைக்கும். இந்த மிளகு தூள்லேருந்து 1 ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து 1 டம்ளர் இளம் வெந்நீரோட நல்லா கலந்து 2-3 சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். தேவைப்பட்டால் இதோட 1 ஸ்பூன் அளவு நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். இந்த முறையை நீங்கள் செஞ்சு வரனால அஜீரண கோளாறுகள், ஜலதோஷம், சூளை நீர், சகல ஜுரமும் இன்னும் கிருமிகளும் குணமாகும். தேவைப்பட்டால் இந்த முறையை 2-3 இதே மாதிரி செஞ்சு இந்த அளவு முறையில் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இதே வயதுக்கு தகுந்தாற் போல் 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் நீங்கள் கொடுத்து வரலாம். அடுத்த முறையை பார்க்கலாம். அரைக்கீரை, அரைக்கீரையை தண்ணீரில் சுத்தம் பண்ணி நல்லா அரைச்சி தண்ணீர் சேர்க்காமல் சார் எடுத்துக்கோங்க. இந்த அரைக்கீரை சாறு 100 ml இருந்தால் 1 டம்ளர் அளவு இந்த அரைக்கீரை சாறை காலையில் வெறும் வயிற்றில் 1 சாப்பிட்டு வர சகல ஜுரமும் குணமாகும். உடலுக்கு நல்ல வலிமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த சாறு 2-3 கூட இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ ஒரு சூரண முறையை பார்க்கலாம். வேலிப்பருத்தி சூரணம், இந்த சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த வேலிப்பருத்தி சூரணம் 100 கிராம் அளவு எடுத்தால் இதுக்கு சம அளவாக மிளகு தூளும் 100 கிராம் அளவு வாங்கி ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா ஒன்றோடு ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. இதிலிருந்து 1 ஸ்பூன் அளவு, அதாவது வயதுக்கு தகுந்தா போல் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரியவர்களுக்கு 1 ஸ்பூன் அளவாக எடுத்து இந்த சூர்ணத்தோட தேவையான அளவு தேன் கலந்து 1 2 நீங்கள் சாப்பிட்டு வாங்க. தேவைப்பட்டால் 3 சாப்பிடலாம். இது மாதிரி 2-3 நீங்கள் சாப்பிட்டு வர சகல விதமான ஜுரமும் குணமாகும். விஷ ஜுரத்திற்கும் சகல ஜுரத்திற்கும் இப்போ அடுத்த ஒரு முறையை பார்க்கலாம். துளசி நல்லா தண்ணீரில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. துளசியை நல்லா அரைச்சி 1 ஸ்பூன் அளவு துளசி சாறை எடுத்துக்கலாம். இந்த துளசி சாரோட 5 நல்ல நயமான மிளகு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1 சிட்டிகை அளவு
மிளகு தூளை இந்த துளசி சாறோட கலந்து உணவுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இரு வேளையாக சாப்பிட்டு வாங்க. தேவைப்பட்டால் ஓரிரு தினங்கள் 2-3 நாட்கள் இதே மாதிரி செஞ்சு ஒரு நாளைக்கு இரு வேளையாக நீங்கள் சாப்பிட்டு வர சகல விதமான ஜுரமும் தீரும். இன்னும் ஜுரத்திற்கு பல குறிப்புகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் ஜலதோஷம், தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது, இருமலுக்கான வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி பயனடைய செய்யுங்க.